ஒரு முறை ஒரு பென்சிலும் ஒரு ரப்பர் இரேசரும் கம்யூனிகேஷன் பேசிக்கிட்டு இருந்தது. அப்போ பென்சில் இரேசரை பார்த்து சொல்லிச்சான், நான் செய்யற தப்ப எல்லாத்தையுமே நீ சரி செய்யற, ஆனா சரி செய்யும் போது நீயும் கூட செஞ்சு கரைஞ்சு போயிட்டே இருக்க, சோ உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பென்சில் இரேசரை பார்த்து சொல்லிச்சான். அதுக்கு அந்த இரேசர் பென்சிலை பார்த்து சொல்லிச்சான், நான் படைக்கப்பட்டதே உன்னோட தவறை திருத்துறதுக்காக தான், சோ நான் கரையறேன்னு நினைச்சு கவலைப்படாத, உன்னை நல்வழி படுத்துறதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லி அந்த இரேசர் சொல்லுச்சு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலுமே ஒரு இரேசர் எப்பவுமே இருந்துட்டு இருக்காங்க, ஆனா ஒன்னு இல்ல ரெண்டு. அது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்னு நம்மளோட அம்மா, இன்னொன்னு நம்மளோட அப்பா. சோ நம்ம தான் ஒரு பென்சிலா, நம்ம எழுதுறது நம்ம செய்யற எல்லாத்தையுமே அவங்க கரைஞ்சு கரைஞ்சு நம்மளை நல்வழி படுத்துட்டு வராங்க. சோ நம்ம ஒரு பசங்களா நம்ம அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டியது என்னதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எப்பவுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவங்க லைஃப்ல சந்தோஷப்படுத்துறது மட்டுமே தான்.